அன்பிற்குரிய சகோதரே, அல்லாஹ் நோயை படைத்தான், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்தை படைத்தான். நோய்க்கு மருந்து செய்வது கடமை. மருந்து செய்ய சொன்னார்களே தவிர குறிகாரணம் செல்லக்கூடாது. இதைத்தானே சொல்கிறோம். இதை நாம சொன்னோம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். வைதா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப், உன்னிடத்தில் எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால், உன்னிடத்தில் எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நீ சொல், நான் சமீபமாக இருக்கின்றேன், அழைப்போரின் அழைப்புக்கு விடை கொடுப்பேன் என்று சொல் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்படி ஒரு வசனம் இல்லையா? ஒய்தா சாலக்கை பாதி என்று இப்படி ஒரு வசனம் இல்லையா குர்ஆனிலே? அல்லாஹ் சொல்கிறானே, அல்லாவிடம் நேரடியாக கேட்க சொல்கிறான், கேட்போரின் கேள்விக்கு விடையளிப்பான் என்கிறான். ஆனால் என்ன சொல்லி தருகிறார்கள் எங்களுக்கு? இவர் என்ன சொல்லி தருகிறார்கள்? அல்லாஹ் அவன் பரிசுத்தமானவன், நாம பாவி, நாம் அல்லாவிடம் நேரடியாக கேட்க முடியுமா? இடையில் ஒரு ஆளை வச்சுத்தானே கேட்கணும் என்று எங்களுக்கு முடிச்சு போடுகிறார்களே. இது இணை வைத்தல் சகோதரர்களே. அல்லாஹ்வுடன் நேரடியாக கேட்க முடியாது என்று எவராவது உங்களுக்கு சொல்லி தந்தால் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி தொழவே முடியாமல் ஆகிரும். ஸ்கூலிலே 5ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கும் சூரத்துல் ஃபாத்தியாவின் கருத்து தெரியும். தாய்மார்களே, சகோதரர்களே, நீங்கள் பாடசாலைக்கு சென்றுள்ளீர்கள், சூரத்துல் ஃபாத்தியாவின் கருத்தை படித்திருப்பீர்கள். ஒவ்வொரு நாளைக்கு நாம் தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்தியா ஓதித்தான் தொழ வேண்டும். அதில் என்ன நடக்கிறது? தக்பீரை கட்டிக்கொண்டு அல்லாஹ்வின் முன்னால் நிற்கிறோம். அதில் என்ன ஓதுகிறோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று அல்லாஹ்வுடன் நாம் பிரார்த்திக்கவில்லையா தொழுகையிலே? ஒரு நாளைக்கு 17 நேரம் பிரார்த்திக்கிறோம் அல்லவா, நேரடியாக பிரார்த்திக்கிறோம் அல்லவா? ஏ அல்லாஹ் எங்களை நேர் வழிகாட்டு. இடையில யாராவது நடுவர் வருகிறார்களா? ஒரு அவுலியாவை பிடிச்சுத்தான அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 5 நேரம் ஒருவன் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி தொழுவிக்கு தொழவில்லை என்றால் அவனுடைய தொழுகையை ஏற்கப்படாது. இதை விட என்ன ஆதாரம் இருக்கு சகோதரர்களே? எங்களுக்கு என்ன சொல்லி தருகிறார்கள்? நாம் நேரடியாக அல்லாஹ்விடம் கேட்க முடியாதாம். தொழுகை என்கிறதே நேரடியாக கேட்பது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், உன்னையே வணங்குகிறோம். எவ்வளவு நேரடியான வார்த்தை! அவனையே வணங்குகிறோம் என்று ஓதவில்லை தொழுகையிலே. உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், எங்களை நேர் வழியில் ஆழ்த்து என்று தொழுகிறது துஆ. இப்படி இருக்கிற போது சொல்லி தருகிறார்கள், அவுலியாக்களை பிடித்துத்தான் துஆ கேட்க வேண்டும், நல்லடியார்களை பிடித்துத்தான் கேட்க வேண்டும், நாங்கள் பாவிகள், அல்லாஹ் பரிசுத்தமானவன் கேட்க இயலாது என்று சொல்கிறார்களே. அப்படி என்றால் சூரத்து ஃபாத்தியாவை தொழுகையில் ஓதாமல் தள்ளி போடுவதா? இடையிலே துஆ கேட்கிறோமே, 2 சுஜூதுக்கிடையிலே நீங்கள் துஆ கேட்கிறீர்களே, ரப்பிஃபிர்லி என்று துஆ கேட்கிறீர்கள் அல்லவா? 2 சுஜூதுக்கிடையில இருப்பிலே கருத்து என்ன? ரப்பிஃபிர்லி என்றா கருத்து என்று கேளுங்கள் மௌலைமார்களிடம். ஆண்களே பெண்களே என்ன சொல்வார்கள்? ரப்பி, எனது இரட்சகனே, எனது பாவத்தை நீ மன்னிப்பாயாக. எவ்வளவு அழகான வார்த்தை! எனது பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று நீங்கள் இப்போது மகரி தொழுத போது கூட அல்லாஹ்விடம் நேரடியாக கேட்டிருக்கிறீர்கள். 17 ரக்காத்திலேயும் இந்த பிரார்த்தனை செய்திருப்பீர்கள். இவ்வாறு நாளாந்தம் செய்கின்ற வேளையில் எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள், சிலர் மார்க்கத்தை தவறாக புரிந்ததால், இணை வைத்தல் என்றால் என்னென்று தெரியாததால் நேரடியாக கேட்க இயலாது, நாம் பாவிகள், அல்லாஹ்விடத்தில் கேட்பதென்றால் இடையில் ஒரு அவுலியா வேணும் என்று சொல்கிறார்கள். அப்ப இவ்வளவு நாளும் தொழுத தொழுகை எல்லாம் என்ன? பாவிகளுக்கென்று வேறொரு தொழுகை இருக்கா? அவர்கள் வேறொரு பெற்றனில் தொழுவதா? சூரத்தில் ஃபாத்தியாவை தொழ வேறொரு தொழுகை தொழுகிறார்களா? இல்லையே சகோதரர்களே. 1000 கொலை செய்தாலும் ஒருவன் அவன் சூரத்தில் ஃபாத்தியாவைத்தான் தொழ வேண்டும், அவன் ரப்பிஃபிர்லி சொல்லித்தான் தொழ வேண்டும். அத்தஹியாத்திலே அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம், ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே அத்தஹியாத்திலே கடைசியா துஆ கேட்கிறானே, யா அல்லாஹ்
உன்னிடத்தில் நான் பாதுகாவல் எல்லாமே முன்னிலையில் பேசுகிறான். நேரடியாக முன்னிலையில் முன்னுக்கு இருப்பவனோடு பேசுகிறான். நரக வேதனையில் இருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அரபு படிக்கவில்லையா? நான் மௌலைமார்களே, நாம் எல்லோரும் படித்திருக்கிறோமே. இவ்வாறு இருக்கிற போது இடையில் அவுலியா இருந்தால் தான் துவாவை அல்லாஹ் ஏற்பான் என்று உங்களுக்கு யார் சொன்னார்கள்? அது இணை வைத்தல் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லையா? குர்ஆனிலே வரவில்லையா? அல்லாஹ்விடம் நேரடியாக கேளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அந்த மக்கள் என்ன சொன்னார்களாம்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் வாழ்ந்த ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அவர்கள் அவர்கள் ஆங்காங்கே சிலைகளை வைத்துக் கொண்டு இப்ராஹிம் நபிக்கு ஒரு படம், இஸ்மாயில் நபிக்கு ஒரு படம், இன்னும் நெல்லடியார்களுக்கு உருவங்களை செய்து கொண்டு அவரிடத்தில் போய் பிரார்த்தித்தார்கள். கேட்டால் என்ன சொல்வார்கள்? என்ன சொல்கிறார்களாம்? அல்லாஹ் சொல்கிறான், இவர்களை நாங்கள் வணங்கவில்லை, அல்லாஹ்வின் அளவில் எங்களை அவர்கள் நெருக்கமாக்கி வைக்கிறார்கள் என்பதற்காகவே தவிர அல்லாஹ்விடத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். நாங்கள் நேரடியா போக இயலாது. எங்களுக்காக நாங்கள் எவர்களுக்கு நேர்ச்சை செய்கிறோமோ, ஆடு அறுக்கிறோமோ, காணிக்கை செலுத்துகிறோமோ, அன்னதானம் செய்கிறோமோ, இந்த நல்ல மக்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்வார்கள். அதுதான் நாங்கள் செய்கிறோமே தவிர எங்களின் கடைசி எல்லை அல்லாஹ் தான் என்று மக்காவில் இருந்த மக்கள் அன்று சொன்னார்களே, அது மாதிரி தானே இது இருக்கிறது. ரசூலுல்லாவை நிராகரித்து மக்கள் சொன்ன மாதிரி அல்லவா எங்கள் சமுதாயம் அறியாமல் சொல்லுகிறது. எனவே நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? உன் ரப்பு உன் அழைப்பை ஏற்க காத்திருக்கிறான். இடையிலே உனக்கு தர்கா தேவை இல்லை, அது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதாக ஆகிவிடும். அவன் பாரிய கருணை உள்ளவன், இரக்கமானவன், அருளாளனுக்கெல்லாம் மேலான அருளாளன், இரக்கம் காட்டுவர்களுக்கெல்லாம் மேலான இரக்கம் காட்டுபவன். எனவே யார் கேட்டாலும் விடையளிப்பவன். அவனிடம் நேரடியாக கேளுங்கள். நீங்கள் தொழுகையிலே நேரடியாக கேட்கிறீர்கள், ஆங்காங்கே தரகர்களை அடித்து நேர்ச்சை செய்து நீங்கள் அவுலியாக்கிலும் பேரால் இங்கே அறுத்து பலியிட தேவையில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வையும் உங்களை நேரடியாக தொடர்புபடுத்துவது அதற்குத்தானே முஹம்மது நபிகளார் வந்தார்கள். அந்த வழியை நீங்கள் செய்யுங்கள் என்று நாம் சொன்னால் எங்களை யூதர்கள் என்றால் சகோதரர்களே நாங்கள் யூதர்களாகுவோமா அல்லது மக்கத்து காபிர்களை போன்று கதைப்பவர்கள் யூத கிறிஸ்தவர்களை போன்று ஆவார்களா? யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவர்கள் என்று. கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? குழந்தை பிள்ளைக்கு தெரியும் கிறிஸ்தவர்கள் என்றார் இயேசுநாதரிடம் பிரார்த்திப்பவர்கள். இயேசுநாதரர் என்றால் யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சென்று அவருடைய உருவத்தை செய்து வைத்துக் கொண்டு அல்லது உருவத்தை செய்து வைக்காமல் கர்த்தரே, இயேசுவே, நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்களே மக்கள். இவ்வாறு பிரார்த்திக்கிற மக்கள் அவர்களை யார் என்று சொல்லுகிறோம்? முஷ்ரிக்குகள் என்று சொல்லுகிறோம், இணை வைப்பவர்கள் என்று சொல்லுகிறோம், பாவிகள் என்று சொல்லுகிறோம், காபிர்கள் என்று சொல்லுகிறோம். சொல்லுகிறோமா இல்லையா? இதில் யாராவது முஸ்லிமுக்கு மாற்று கருத்திருக்கா? அவர் எந்த ஷாபி மதுஹபா இருக்கட்டும், ஹம்பலி மதுஹபா இருக்கட்டும், ஹனை மதுஹபா இருக்கட்டும், அல்ல எந்த தரிக்காவாதியா இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடம் சென்று இயேசுநாதரே எங்களிடம் எங்களுக்கு கருணை செய்யுங்கள், எங்களுடைய கஷ்டத்தை போக்குங்கள் என்று கேட்கக்கூடியவர்களை காபிரல் என்று சொல்வதா, முஸ்லீம் என்று சொல்வதா? அதனால் தானே அல்லாஹு தஆலா எங்களுக்கு முஹம்மது நபியை கடைசியாக அனுப்பி இவர்கள் பாவியாகி விட்டார்கள், காபிராகி விட்டார்கள் என்று சொன்னான். இப்படி இருக்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்தாலே நரகவாதிகள் என்றால், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு சமன் என்றால், நாம் யாராரோ என்று தெரியாமல்
எவருடையாவது கபுராடி ஒன்று இருந்தால் அவரிடத்திலே சென்று அவருக்கு காணிக்கை செலுத்தி அவர் பிள்ளையை தருவார் என்று அல்லது நோயை நீக்குவார் என்று நாங்கள் போய் அவரிடம் பிரார்த்திக்கிறோமே, இதுதாங்க இணை வைத்தல். அதை செய்தால் ஈமான் முறிந்திடும், எனவே அதை செய்யாதீர்கள். நல்ல மனிதர்களா, கண்ணியப்படுத்துவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி அலைஹிஸ்ஸலாம் என்கிறோம், அவர் மீது அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும் என்கிறோம். அதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திக்கலாமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அதற்காக அவரிடம் பிரார்த்திக்கலாமா? இல்லை, பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில்தான் செய்ய வேண்டும். இதை சொன்னால் எங்களை பார்த்து இஸ்லாத்தின் விரோதிகள் என்றார். அப்ப இஸ்லாத்தின் நண்பர்கள் யார் சகோதரர்களே? இஸ்லாத்தின் நண்பர்களால் ஈசாவிடம் கேளுங்கள், இப்ராஹிமிடம் கேளுங்கள் என்று இவ்வாறு சொல்பவர்களா இஸ்லாத்தின் நண்பர்கள்? அப்படி என்றால் கிறிஸ்தவர்களாக மாறி போயிருவோம் அல்லவா? நெருப்பு வணங்கிகளாக மாறி போயிருவோம் அல்லவா? மக்கத்து முஷ்ரிக்களை போன்று மாறிடுவோம் அல்லவா? ரசூலாவுடைய இருந்த காலத்தில் இருந்தவர்கள் அல்லாவை விட்டு விட்டு வேற வேற ஆக்களை வைத்து தானே கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? மக்களே, அல்லாஹ் அண்மித்திருக்கிறான், மிக சமீபத்தில் இருக்கிறான், அவனிடம் கேளுங்கள் என்று சொன்னார்களே, அதை சொன்னால் குத்தமா? அதைத்தானே நாங்கள் சொல்லுகிறோம், ரப்போடு நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள், இடையில் ஆட்கள் தேவையில்லை. காரணம், உன்னுடைய அனைத்து நிலையும் அவனுக்கு தெரியும். உன்னை பற்றி சொல்வதற்கு அல்லாஹ்வுக்கு ஆள் தேவையில்லை. உன்னுடைய குறைகளை, உள்ளத்தில் இருப்பதை, வெளியில் உள்ளதை, நடந்ததை, நடக்க போறதை சொல்வதற்கு அல்லாஹ்விற்கு ஆள் தேவையில்லை. உன்னுடைய அனைத்து ரகசியம் அவனுக்கு தெரியும். எனவே அல்லாஹ்விடம் நேரடியாக நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று சொல்வதுதான் இஸ்லாம், சொல்வதுதான் ஈமான், அதற்கு பேர் தான் தௌஹீத். அதை சொல்லத்தான் ரசூலுல்லாஹ் வந்தார்கள், அதை சொல்லத்தான் நூஹ் நபி வந்தார்கள், அதை சொல்லத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள்.